நெல்லையப்பர் காந்திமதி தீர்த்தவாரி போது பல்லக்கில் செல்வதை பார்த்தால் செத்தாலும் மோட்சம் கிட்டும் என மூதாட்டி சீதா தெரிவித்தார். திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் ஆணித்தேர் திருவிழா ஜூலை 2 நடைபெற்று முடிந்தது. ஜூலை 3 நெல்லையப்பர் சுவாமி காந்திமதி அம்பாள் தீர்த்தவாரி நடைபெற்றது. தீர்த்தவாரிக்கு முன்பு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று முடிந்த பின்பு பல்லக்கில் கொண்டு செல்லப்படும். அப்போது இந்நிகழ்வை பார்த்தால் செத்தாலும் மோட்சம் கிட்டும் என மூதாட்டி சீதா தெரிவித்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், பெரும் திருவிழாக்கள் யாவும் நீரோடு தொடர்புடையவையாகும். இவை கலசங்களில் புனித நீரை சேகரித்து எடுத்து வரும் தீர்த்த சங்கிரமம் எனும் நிகழ்வுடன் தொடங்கி தீர்த்தவாரி எனப்படும் சடங்குடன் முடிவடைகின்றன. தீர்த்தம் என்பது புனிதமாக விளங்கும் நீர். மரித்தல் என்றால் உரிமையாக கொள்ளுதல் என்பது பொருள். விழாவின் முடிவில் இறைவன் தண்ணீரில் மூழ்கி அதை தூய்மைப்படுத்தி தன்மயமாக்கும் வேளையில் மக்கள் அத்தீர்த்தத்தில் நீராடி தூய்மை பெறுதலே தீர்த்தவாரி விழாவாகும் என அவர் தெரிவித்தார். திருநெல்வேலி மாதிரி ஒரு ஊரிலே தேர் விசேஷம் கிடையாது. இந்த ஊர் 12 ரிஷவாகனம் உண்டு. ஒவ்வொரு மாதமும் 4 திருநாளும் போது ரிஷவாகனம் உண்டு. அதுக்கப்புறம் தீர்த்தவாரிங்கிறது வந்து இவர் வெளியில் போயிட்டு வந்ததுனால ஆத்தங்கரைக்கு கூட்டின்னு போயிருந்தார். இப்போ வசதி இல்லாதனால மண்டபத்திலே வச்சு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி தீவாரணம் பண்ணி பத்தாவரண பல்லாக்கில் உட்காந்து அவரை தீவாரணம் பண்ணி ததவீதி சித்தினா அந்த பல்லாக்கை பார்த்தா செத்தாலும் மோட்சம் கிட்டுங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால தான் எல்லோரும் வந்து அதை கும்பிட்டு நல்லபடியாக இருக்குன்னு வேண்டிக்கிறாங்க. பன்னீர், பால், மஞ்சள், திரவியம், இளநீர், எல்லா விஷயம் பஞ்சாமிர்தம் எல்லாமே பண்ணி தீவாரணம் ஒவ்வொன்றுக்கும் தீவாரணம் காட்டி எல்லோரும் அழிஞ்சு இருப்பார்கள். அதனால லோகக்ஷேமமாக இருக்கணுங்கிறது தான் வேண்டிக்கிறேன். தேர் வந்து 1 வருஷமும் இல்லாத 2 வருஷமாக இல்லாததுனால இந்த வருஷம் பல கோடி மக்களே நான் என் வீட்டு வாசல் சுவாமி சென்னை 20 நான் இருக்கேன். அங்கேருந்து எனக்கு 86 ஆச்சு. அதனால் நான் வெளியிலேருந்து பார்த்துட்டு எங்கள் திண்ணையில் உட்காந்து 50 ஜனங்களையும் பார்த்தேன். 50 ஜனங்களையும் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அன்னு செஞ்ச பாவம் போகணுங்கிறதுக்காண்டி அங்கேயே உட்காந்து பார்த்தேன். சாயிரம்.